கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. கைஸ் வந்து பிசிக்கான அறிவிப்பு வெளிவரணும்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருந்தோம். நேத்து வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதுலேயே நமக்கு வேகன்சி எவ்வளோ தெரிஞ்சிச்சு. பட் அதை பற்றின டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முப்படை பயிற்சி மையத்தில் பிசி காவலர் தேர்வுக்கான அட்மிஷன்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து நாளிலேருந்து தொடங்க போகுது, 1/7/2022. ஸோ சேருகிற அனைவருக்குமே பயிற்சி தொகுப்புகள் கொடுக்கப்பட்டுடும் அந்த ஃபீஸ்லேயே. உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ போத் வெள்ளூர் அண்ட் திருச்சி பிரான்ச்சஸ் ரெண்டுத்துலேயுமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸில் எனக்கு அட்மிஷன் வேணும், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன்றவங்க 720-4000-398 நம்பருக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலோட உனக்கு PDF நோட்டிஃபிகேஷனுக்கான இதை பற்றி சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ போர்ட் வந்து 30/6/2022 இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து உனக்கு அட்மிஷன் என்னென்னலாம் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு எண்டிங் டேட் என்னைக்குன்றதெல்லாம் கூட நேற்றே சொல்லியிருந்தாங்க. அதாவது July 7 உன்னுடைய அப்ளிகேஷன் நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி என்ன பண்ணலாம், 15/8/2022 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40 இருக்கு நமக்கு இந்த டைமு. ஸோ 40 நீ உட்காந்து பொறுமையாக என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்போ இதில் என்ன இந்த 40 நமக்கு சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதனாலதான் இவ்வளோ டைம் டியூரேஷன் உனக்கு இருக்கு. ஸோ ஒரு சர்டிஃபிகேட்டும் பார்த்து பார்த்து அப்லோட் பண்ணு. ஏன்னா வேகன்சி குறைவு, எலிமினேஷனை எப்படிலாம் ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொருத்தர் வெளியேற்றலான்றது தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரி மஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி அந்தந்த மாடலில் வாங்கி அப்லோட் பண்ண தயவு செஞ்சு. ஏன்னா ஒன்றுமே காலம் கெட்டு போயிட போகிறதில்ல. நான் TNPSC வாங்கின PSTயுமே அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணிடலாம். பட் கடைசியில் நீ திருப்பி எதுதான் வைக்க சொல்கிறாங்க, போன முறையே என்ன கொடுத்தாங்க, TNUSRB அவங்க ஃபார்மேட் கொடுத்து அதுதானே கொடுத்தாங்க. அப்போ ஃபைனலாக திருப்பி அதுதான் கேட்க போகிறாங்க வாங்கினால் சொல்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அப்போ அதுக்கு நம்ம இப்பயே வாங்கி வச்சிருந்தது பெட்டர் தானே. ஸோ நான் போன வீடியோலேயே டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் தேவைன்னும் போது அதில் என்ன பண்ணியிருந்தேன், PSTN சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டை வந்து இது பண்ணியிருந்தேன். அதை வந்து தயவு செஞ்சு அதே மாதிரி ஃபார்மேட்டில் வாங்கிக்கோ. ஏன்னா நாளை பின்னா அதெல்லாம் கூட ஒரு காரணம்னு காட்டி ஒன்று வெளியேற்ற நானும் விரும்பலை, நீயும் விரும்ப மாட்டேன் நான் நம்புகிறேன், ஓகேங்களா? ஸோ வந்து தெளிவா பார்த்துக்கோ, எழுத்து தேர்வுக்கா நடைபெறும் நாளை வந்து இன்னும் அறிவிக்கல, பின்னர் அறிவிக்கப்படும், தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நமக்கு முன்ன சொல்ற மாதிரி தான் ஃபேமஸ் டைலாக் ஒருத்தர் வருது, அதை சொல்லியிருக்காங்க பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு. ஸோ அப்போ எழுத்து தேர்வுகளுக்கான டைம் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அப்ளிகேஷனுடைய எண்டிங் டேட்டே ஆகஸ்ட். ஸோ அந்த எண்டிங் டேட்லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 கேப் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து உனக்கு அக்டோபர் மந்த் தான் இப்போதைக்கு நமக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிக்ளேர் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அக்டோபர் மந்த் நடைபெறும், அதனால நல்லா படிக்கலாம் இப்போ. ஸோ வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா AR தான் TSP-யை விட அதிகமா இருக்கு, ஓகேவா? TSP-ல வெறும் 1091 வேகன்சிஸ் தான், ஆனால் AR-க்கு பாருங்க 1526. அப்போ நீ ஒரு டைரக்ட் AR-ஆ போயிட்டு அதுக்கப்புறமா லா அண்ட் ஆர்டர் போகலாம், ஓகேவா? அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 654 இருக்கு. ஸோ மொத்த வேகன்சி AR மட்டுமே 2180 வேகன்சி வந்திருக்கு. ஸோ TSP வந்து 1091 தான், ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ TSP-ஆ இருக்கவங்களும் அடுத்து AR-ஆ ப்ரொமோட் ஆகணும்ல, அதனால தான் TSP வேகன்சி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்காங்க, ஓகேவா? அடுத்தது அவங்கள AR-ஆ ப்ரொமோட் ஆவாங்க. அதே மாதிரி சிறை காவலர்கள் 153, பெண் சிறை காவலர்கள் 8, தீயணைப்பு படை வீரர்களுக்கு 120. ஆக மொத்தம் நமக்கு வந்து 3552. இந்த 3552 ஆண்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2890, பெண்களுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா 662 வந்திருக்கு, ஓகேவா கைஸ்? இதுதான் வந்து மெயினாக நோட்டிஃபிகேஷன் சொல்ல வேண்டிய விஷயம். தகுதிகள்னு சொல்லிட்டு விளையாட்டுக்கு 10% இடஒதுக்கீடு, முன்னாள் ராணுவத்திற்கு 5%, ஆதரவற்ற விதவைகளுக்கு 3% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ திறப்பு வழியில் தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை, PSTM படித்தவங்களுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க, 20% நமக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா? சொன்னேன்னா அன்னைக்கே இந்த டேட்லாம் நான் சொன்னேன், கண்டிப்பாக என்னென்ன டேட்ல இருந்து என்னென்ன டேட்டுக்குள்ள பிறந்திருக்கணும்னு சொன்னேன். நான் சொன்ன டேட்டை தான் இவங்களும் தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அன்னைக்கே நம்ம இந்த டேட் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டோம். 96 பிறந்திருக்கணும், 2004 பிறந்திருக்கணும், ஓகேவா? 94 2004 பிறந்திருக்கணும். இதே டேட்டை தான் நான் அன்றைக்கே சொன்னேன், முந்தினத்தே கரெக்டாக சொல்லியிருக்கோம். அதே டேட் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த வயது வரம்பு, 91, 91, 85, 75. ஸோ கரெக்டாக நம்ம சொன்ன டேட்டே தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த முறை அந்த டேட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு
எழுத்து தேர்வில் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து 80 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. பிரிவு 2 முதன்மை தேர்வு, முதன்மை எழுத்து தேர்வுக்கு வந்து 70 மதிப்பெண்கள் தான் கொடுத்திருக்காங்க. வழக்கமாக 80 மதிப்பெண்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்வு வந்து 70 மதிப்பெண்களாக மாறி இருக்கு. அது என்னன்றதை நம்ம டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஆக மொத்தம் உடற்கூறு அளத்தல் தகுதி, இது வந்து தகுதியான தேர்வு, இந்த உடற்கூறு அளத்தலும் இதுவும். அதே மாதிரி உடன்திறன் போட்டிகளுக்கான அதிகபட்ச மதிப்பெண்கள், இந்த முறை பிசிக்கலுக்கு மார்க் ஏற்றிருக்காங்க. பிசிக்கலுக்கு எவ்வளோ மார்க்னு பார்த்தீங்கன்னா 24 மார்க் ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் ஒன்று கொடுப்பாங்களா சர்டிபிகேட் வச்சு, அது 6 மார்க். அப்போ மார்க் அலோகேஷன்ல மாற்றம் நடந்திருக்கு. உனக்கு எக்ஸாம் இப்போ வெறும் 70 மார்க்குக்கு தான் நடக்க போகுது. எக்ஸாம் 70 மார்க் பிளஸ் 24 மார்க் எதுக்கு பிசிக்கலுக்கு, பிசிக்கல் 24 பிளஸ் 6 மார்க் வந்து உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா மார்க் NCC NSS அந்த சர்டிபிகேட்லாம் வச்சிருந்தா. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஓகேவா? ஸோ பிசிக்கலுக்கு 1:5 தான் கூப்பிட போறாங்க. அப்போ 72 மார்க்னா இன்னும் நீ அதிகமாக படிக்கணும், ஓகேவா? ஸோ தேர்வு கட்டணம் சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்வு கட்டணம் 250 கட்ட சொல்லியிருக்காங்க. வழக்கமா 160 ரூபாய் இருந்தது, இப்போ ஃபீஸ் எவ்வளவு ஆயிருக்கு, 250 ரூபாய் ஆயிருக்கு, ஓகேவா? ஸோ இணையவழி விண்ணப்பம் எதுல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, TNUSRB தமிழ்நாடு government.in என்ற ஆர்கனைசேஷன் இந்த வெப்சைட் மூலமா 7ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். தற்காலிக தேர்வு, இதெல்லாம் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன், கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன வேகன்சி இருக்கோ அதே மாதிரி வந்து நீ எந்த வேகன்சிக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கியோ அதை பொறுத்து தான். அப்போ ப்ரெஃபரன்ஸ்ன்றதை பார்த்து கொடுக்கணும். ஏஆர் கொடுக்கணுமா, TSP கொடுக்கணுமா, ஃபயர்மேனுக்கு கொடுக்கணுமா, எது கொடுக்கணுன்றதெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவில் நான் அதுக்கு அடுத்தடுத்து போட போகிறேன். ஸோ கவனிங்க, இதை தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷனில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீ கவனிக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு அதிகமான நாட்களை அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டையும் நீ பார்த்து அப்ளை பண்ணணும். எழுத்து தேர்வுகளில் மாற்றம் நடந்திருக்கிறது, 70 மதிப்பெண்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரௌச்சர் போயிடலாமா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஸோ இதில் தான் நம்ம எழுத்து தேர்வுகளில் என்ன மாற்றம் நடந்திருக்கலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேர்வு விவரம், இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது, 3552 வேகன்சின்னு பார்த்துட்டோம். ஸோ கல்வி தகுதி எவ்வளோ இருக்கணும், கண்டிப்பாக 10ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும். 10ஆவது பாஸ் பண்ணாதவங்களால கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. நீ டிகிரி கூட படிச்சிரு, 10ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரம்பு நம்ம சொன்னதே தான், நம்ம சொன்ன டேட்டு தான் வயது வரம்பு, அதில் எந்த மாற்றமும் அவங்க கொடுக்கல. வகுப்பு வாரி இடஒதுக்கீடுகள் அது தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பாக அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தெரியும். அதுக்கடுத்தது ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 எல்லாம் வாங்கி வச்சுக்கோமா. நமக்கு வந்து இப்போ தேவை என்னன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய தேவை. ஸோ அந்த தேவையை வந்து பார்த்துடலாம். தேர்வு முறைகள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொன்னா அதுல பாருங்க, கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, 80 கேள்விகள், 80 மதிப்பெண்கள் நடக்க போறோம். அதே நேரத்தில் உனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். முதன்மை எழுத்து தேர்வு, நீ எழுதக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இதுதான் உனக்கு முக்கியம், 70 மார்க், ஓகேவா? 70 மார்க். அந்த 70 மார்க்குக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றத பாரு. பிசிக்கல் 24 மார்க் சொல்லிட்டாங்க, எக்ஸ்ட்ரா மார்க்னு சொல்லிட்டேன். ஸோ 70 மார்க்ல என்னென்னலாம் கேட்டிருப்பாங்கன்னா, முதன்மை எழுத்து தேர்வில் 45 மதிப்பெண்கள் வந்து கொல்குறி வினாவகை பொது அறிவுல இருந்து. அப்ப ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து உங்களுக்கு 45 கேள்வி வரப்போது, உளவியல் இருந்து எத்தனை கேள்வி வரப்போது, 25 கேள்விகள் வரப்போது, தெளிவா சொல்லிட்டான். அப்ப உளவியல் 25, பொது அறிவு 45. சோ இதுல ஒரு 5 மார்க், அதுல ஒரு 5 மார்க் புடிச்சிட்டாங்களாம், சரி புடிச்சுக்கிட்டோம். ஆக மொத்தம் நமக்கு 25 மார்க் இருக்கு, அங்க 45 மார்க் இருக்கு, எடுத்தே அவனை 70 மார்க்ல நல்ல மார்க். சோ எக்ஸாம் டைம்ல சேஞ்ச் இல்ல, 70 கேள்விக்கு எத்தனை நிமிஷம் கொடுக்குறாங்க, 80 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. ஒரு கேள்விக்கு கண்டிப்பா எத்தனை மார்க், 1 மார்க். அப்ப தாராளமா பண்ணலாம். சோ 80 நிமிஷம் 1 மணி நேரம் அதே தான் கொடுத்துருக்காங்க. சோ நல்லபடியா பண்ணுங்க. அதே மாதிரி பிசிக்கல்லாம் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லமா, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வெயிட்டு எல்லாமே, செஸ்ட் எல்லாமே அதுதான் இருக்கணும். உண்மையான இது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். எக்ஸாம் மார்க் சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ உன்னுடைய ஹைட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்கல்ல, ஹைட்டை மெஷர் பண்ணும்போது 169.6 வந்தால் கூட அது என்னன்னு எடுத்துப்பாங்க, 169.5 தான் எடுத்துப்பாங்க. நீ 169.9 வந்து இல்லை 8 வந்தால் மட்டும்தான் ஹைட் என்னென்னு எடுத்துக்கொள்ளப்படும், 170 எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ தான் நீ எலிஜிபிலிட்டிக்கே வருவேன். அப்போது ஹைட் எவ்வளோ இருக்கணும், குறைந்தபட்ச ஹைட்டு 169.8 ஆகுது இருக்கணும், 169.9 ஆகுது இருக்கணும், புரிஞ்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் ஓகேவா. ஸோ அடுத்தது சேம் தான், மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபிசிக்கலில் மார்க் மட்டும் மாற்றினாங்கல்ல, அந்த டபுள் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார், இவ்வளவு நேரமும் நீங்க சிங்கிள் ஸ்டார் போடும்போது எவ்வளவு, டபுள் ஸ்டார் போடும்போது எவ்வளவுன்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டபுள் ஸ்டார் போட்டா 5 மார்க் கொடுப்பாங்க, சிங்கிள் ஸ்டார் போட்டா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. நீ சிங்கிள் ஸ்டார் போட்டாலே உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைக்க போகுதுன்னா, 4 மார்க் கிடைக்க போகுது, ஓகேவா? டபுள் ஸ்டார் போட்டா உங்களுக்கு எத்தனை மார்க் கிடைக்க போகுது, 8 மார்க். முன்ன வச்சிருந்த அதேதான் எல்லாமே, எதுவுமே வந்து மாறல. வினாடிகள் செகண்ட்ஸ் எதுவுமே மாறல. எவ்வளவு ரோப்பன் எவ்வளவு இடவு போனா எதுவுமே மாறல, எல்லாம் அதே தான். முன்ன நீ சிங்கிள் ஸ்டார் போட்டா 2 மார்க், ஆனா இப்ப சிங்கிள் ஸ்டார் போட்டா 4, மீன் டபுள் ஸ்டார் போட்டா 5 மார்க், இப்ப டபுள் ஸ்டார் போட்டா 8. பா, இதுதான் உனக்கு கிடைச்ச ஒரு லக்கு, ஓகேவா? பிசிக்கல் நல்லா பண்ணிக்கோங்க, அதான் பெட்டர், ஓகேவா? சோ அடுத்து பெண்களுக்கும் அதேதான், சிங்கிள் ஸ்டாருக்கு 4 மார்க்,
நெக்ஸ்ட் NCC சர்டிபிகேட் வச்சிருந்தா ஓகேவா, ஒருத்தர் NCC சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா NCC ல A சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு மார்க் கொடுக்கறாங்களா, அரை மார்க். B சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு மார்க். C சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மார்க். அப்ப NCC ல என்ன சர்டிபிகேட் வச்சிருக்கேன்றத முடிவு பண்ணிக்கோ, அதுக்கேத்த மாதிரி உனக்கு மார்க் அலோகேஷன் இருக்கு ஓகேவா. இதே நீ வந்து NSS ல இருந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கு பெற்றிருந்தா உனக்கு எத்தனை மார்க் கொடுப்பாங்க, ரெண்டு மார்க் கொடுப்பாங்க. அடுத்து நீ என்னென்ன சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இணைய வழியில் நீ பதிவேற்றம் செய்யும்போது அதாவது அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உன்னுடைய 10th மார்க் ஷீட்டை வச்சிருக்கணும், 10th வகுப்பு மார்க் ஷீட்டை வச்சிருக்கணும். இதுதான் ரெண்டாவதாக சொல்லியிருக்காங்க பார், பிறந்த தேதிக்கான அடையாளமும் அதுதான், 10th வகுப்பு மார்க் ஷீட்டில் உன் டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வச்சிருக்கணும். 10th படித்ததுக்கு அப்புறமா உன் பேரை நீ சேஞ்ச் பண்ணி இருந்தனா அதற்கான ப்ரூஃபை கண்டிப்பாக வைக்கணும்ட்டாங்க ஓகேவா. அது 10th மார்க் ஷீட்டோடய ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நான் தனியாக உனக்கு வீடியோ போடுறேன் என்ன பண்ணணும்னுட்டு. அதே மாதிரி கல்வி தகுதிக்கான சான்றிதழ் நீ 10th முடிச்சிருக்கனா அந்த 10th சான்றிதழ், 10th மார்க் ஷீட்டை தான் அகைன் நீ அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்க, என்ன ஜாதி நீங்கன்றது. அடுத்தது ஆதரவற்ற விதவைகள் விடோ. நெக்ஸ்ட் முன்னாள் ராணுவத்தினர் அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேன். நெக்ஸ்ட் NCC சர்டிபிகேட் வச்சிருந்தா NCC, NSS வச்சிருந்தா NSS. அடுத்தது சிறப்பு மதிப்பெண் பெறுவதற்கான ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 எது வச்சிருக்கியோ அந்த இது சர்டிபிகேட் வந்து என்ன பண்ணிடுங்க, அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா. சோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகே கைஸ். இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய TNUSRB வெப்சைட்ல 7th அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும், அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் வந்து நிறைய டீடைல்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசுறேன். சோ இருக்கிறதுலே முக்கியமா என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வுக்கான பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேவா. சோ அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ இப்ப 70 மார்க்குக்கு தான் எழுத போறேன், பாக்கி 30 மார்க்ல 26 மார்க் உங்களுக்கு பிசிக்கல் வரப்போகுது, 24 மார்க், 6 மார்க் உனக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸா வரப்போகுது. சோ இது வந்து ஒரு சவாலா இல்லை என்னன்றதை நான் அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறவங்க கூட சரி ஓகே கைஸ். இப்போதைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் வேகன்சி வந்திருக்கு, இதில் மாற்றங்கள் நிறைய இருக்கு. இந்த மாற்றங்கள் உனக்கு ஏமாற்றத்தை தராத வரையும் நல்லது தான். ஸோ இந்த மாற்றங்கள் உன்னுடைய வெற்றி பாதையை அழைச்சி செல்லும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.